டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் திரையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியார் சன்மார்க்க சங்கம் மூங்கரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வாரம் வாரம் நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட அனுபவத்தில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வாரம் வந்துள்ள நண்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? ஜெயமுருகன். சரிங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் அடியன் துறையூர்லேயே இருக்கிறேன். ஐயாவுடைய ஆசியில் இங்கேயே வீடு எனக்கு கிடைச்சது. நான் இங்கேயே தான் கடந்த 36 வருடங்களாக இந்த ஊர்லேயே தான் இருக்கேன். 83லேருந்து நான் உத்தியோகத்து நிமிஷமாக இங்கே மாற்றி வந்தேன். திருச்சியிலேருந்து வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரையிலும் ஐயாவை வந்து சிக்கனை பிடித்தேன்னு சொல்லி பல சித்தர்கள் பாடியிருக்காங்க. அது மாதிரி இந்த ஒரு அற்புதமான ஒரு குருவை நான் சிக்கனை பிடித்து இது நாள் வரையிலும் எந்த துயரம் துன்பம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு இறைவன் ஆசியினாலையும் ஐயா அரங்கருடைய ஆசியினாலையும் ரொம்ப அற்புதமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன்ன்றதை உங்களுக்கு இதன் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். சரிங்க, இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 36 வருடமாக இங்கே வந்துட்டுருக்கீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. சரிங்க, இங்கே 36 வருடமாக வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய அனுபவங்கள், நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழ்ந்துருக்குங்க ஐயா. அதில் எதனா ஒரு சில மாற்றங்கள் மட்டும் எங்களுக்காக சொல்லுங்கள். நான் சொல்லணும்னா உங்களுக்கு நாள் பத்தாது, இருந்தாலும் ஒரு சில சம்பவங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரிங்க. நாங்கள் அந்த நாளில் வந்து கிராமம் கிராமமாக அன்னதானத்துக்கு போயிட்டு இருப்போம். வார வாரம் நான் எந்த ஊரில் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைனா இங்கே வந்துடுவேன், குடிலுக்கு வந்துடுவேன். அப்படி வந்துட்டு இருக்கும்போது அன்னதானத்துக்கு போய்கிட்டு இருப்போம். போயிட்டு அங்கே வரிசையாக நிற்க வச்சு எல்லாத்துக்கும் பொட்டலத்தில் தான், பாக்கெட்டில் தான் சாதமெல்லாம் கொடுப்போம். அகத்தியன் புகழையும் எல்லாத்தையும் பற்றி 331 மகான்களை பற்றியும் நல்ல ஒரு நிகழ்வுகளை சொல்லி நம்ம அன்பர்கள்லாம் பேசுவாங்க. பேசிட்டு கடைசியாக அன்னதானம் கொடுத்துட்டு வருவோம். அப்படி இருக்கிற பொழுது ஒரு சிவசாமின்ற ஒரு ஆசிரியர், ஒட்டம்பட்டிக்கார், பக்கத்து கிராமம்தான். அவர் வந்து என்ன சொல்கிறது, கேன்சர், வாயில் வந்து புத்துநோய் இருந்தது அவருக்கு. ஐயாட்ட வந்து விழுந்து வணங்கினார். ஐயா எனக்கு கேன்சர் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு அழுதார். அப்போ நாங்கள்லாம் ஐயாவோட சகஜமான முறையில் பேசிக்கிட்டு இருப்போம். அந்த நாளில் எல்லாம் நான் சொல்கிறது 86, 87, 88 இந்த வருஷங்கள்லாம் இந்த கோங்காரக்குடி இப்போ தவம் மன்றம் இருக்குது இல்லையா, அது வந்து கூரையாக தான் இருந்தது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் சாயந்தரத்தில் ஐயா பேசுவாங்க, அன்பர்கள்லாம் கேள்வி கேட்க சொல்லுவாங்க. ராஜுன்னு ஒரு அன்பர் இருந்தார், என்னுடைய மூத்த அன்பர். அவர் ஐயாட்டையெல்லாம் நிறையா நிகழ்வுகள்லாம் கேட்பார். ஐயா அதுக்கெல்லாம் அற்புதமான தெளிவுகள்லாம் திருக்குறள் பற்றியும் உலகவியலை பற்றியும் வாழ்வியலை பற்றியும் நிறையா சொல்லுவார். அப்படி இருக்கிறப்போ அந்த சிவசாமி என்ற அன்பர் வந்து பெரியவர், அவர் தமிழாசிரியர். அவர் ரிட்டையர் ஆகிட்டு தான் வந்துட்டு இருந்தார். அப்போது ஐயா சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இங்கே சாப்பிட மாட்டீங்க, ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சரிங்கய்யா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தார். ஒரு மாதம் சாயந்தரத்தில் மோர் சாதம் மட்டும் சாப்பிடுவார். நானும் பார்த்துருக்கேன், நாங்களும் சாப்பிடுவோம். அவரும் உட்காந்து ஐயாட்ட பேச்சு கேட்டுட்டு ஸ்பீச் கேட்டுட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டு இருக்கிறப்ப அடுத்து ஒரு மாதம் கழித்து டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ண போயிருக்கார். போனப்போ டாக்டர் பார்த்துட்டு எல்லா வகையிலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, என்னையா கேன்சரே சுத்தமாக இல்லை வாயில், என்னையா விளையாடுறியா, வேற எங்கேயோ வைத்தியம் பண்ணிட்டு வந்து என்ன டெஸ்ட் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா, அங்கே ஒரு குருநாதர் இருக்கார், அவர் சொல்படி கேட்டேன். நானும் அவரை விழுந்து வணங்க மாட்டேன், எங்கள் அன்பர்களையெல்லாம் சொல்லுவேன், என்னையா மனிதனை போய் விழுந்து வணங்குறீங்க அப்படின்னு நான் கூட சொல்லுவேன். என்ன நீங்கள் என்னையெல்லாம் விட மூத்த அன்பர், நீங்கள் வந்து ஒரு குருவை வந்து எப்படி வணங்கணுன்றது கூட தெரியலையே, தமிழாசிரியராக இருந்துக்கிட்டேன்னு கூட கேட்பேன் நான், அப்படியெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவார். அப்புறமேட்டு அந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவர் தான் சாஸ்தாங்கமாக முதல்ல போய் விழுந்து கும்பிடுவார். அந்த நிகழ்வுகள்லாம் எங்களை இன்னமும் அந்த நாளெலாம் இப்போ அவங்கெல்லாம் இப்போ நோ மோர் நோ, அவங்கெல்லாம் நடந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமான நிகழ்வு அந்த ஒரு நிகழ்வு. அது மாத்திரம் இல்லை, அவங்க ஊருக்கே நாங்கள் கிராம கூட்டத்துக்காக போயிருந்தோம். போயிருந்தப்போ அங்கே வந்து அவர் கையில் மைக்கை கொடுத்து ஐயாவை பற்றி பேசுங்கயான்னு சொன்னோம். மைக்கை இப்படி பிடிச்சவர் அழுக ஆரம்பிச்சிட்டார். அன்றைக்கி அவர் அன்னைக்கெல்லாம் அவருக்கு 70-80 வயசுக்கு மேலே இருக்கும். நான் சொல்கிறது இப்போ 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நானே ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆகிட்டு, அதுக்கு முன்னாடி 10 வருஷம்னா கிட்டத்தட்ட 80 வயசு இருக்கும் அவருக்கு. அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா ஓங்கார குடிலாசான சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஐயா,
அற்புதமான குருயா. என்ன நானெல்லாம் ரொம்ப இதாக இருந்தேன், அவரை ரொம்ப சாதாரணமாக என்னுடைய கேன்சர் வந்து வாயில் இருந்த புத்துநோய் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி மைக்கை பிடிச்சிட்டு ஒரு 80-85 வயசு ரிட்டையர் ஆன ஆசிரியர் அழுததை நாங்கள் கண் முன்னாடி பார்த்து நாங்கள்லாம் கண் கலங்கி விட்டோம். அது ஒரு நிகழ்ச்சி, அற்புதமான நிகழ்ச்சி. அது மாத்திரம் அல்ல, எனக்கு வந்து நான் வந்து ஐயாட்ட வந்து ரொம்ப அந்யோன்யமாக பழகுனது வந்து 95. அதுக்கு முன்னாடியெல்லாம் வருவோம் போவோம், சாதாரணமாக ஐயாட்ட பேசிகிட்டு இருப்போம், முள்ளாக இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாதம் பழிக்கு மரம் தான் இருக்கும், அதில் எல்லாம் பாயை போட்டு தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். நான் ஏற்ற மாதிரி தான் கோர்ட்டில் தான் நான் வேலை பார்த்தேன், இளநிலை உதவியாளராக வேலை பார்த்தேன் அந்த காலகட்டத்தில். அப்போ வந்து சாயந்தரம் ஆச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு நான் வீட்டிலேருந்து நேராக வந்துடுவேன். எங்கள் வீட்டம்மா கூட சொல்லுவாங்க, என்ன எங்கள் பாட்டு போய்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வா, அற்புதமான ஒரு குரு இருக்கார், அவர்கிட்ட வந்து அவருடைய பேச்சை கேளு, அதுக்கப்புறம் நீ சொல்லுன்னு வந்தவங்க அன்று முதல் இன்று வரையிலும் விடாமல் வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு முன்னாடி அவங்க தான் முன்னணியில் நிற்கிறாங்க. இப்போ கூட வந்து தினமும் வந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து முருகப்பெருமானுக்கு பூ கட்டுவாங்க, தொண்டு செய்கிறதுக்கு முன்னாடி நிற்பாங்க அவங்க. என்னை விட இன்னும் அவங்க தொண்டு உள்ளம் படைத்தவங்கன்னு சொல்லலாம். அது மாதிரி எங்கள் மனைவி. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு வந்து நான் அரியலூருக்கு மாற்றப்பட்டேன். அங்கேருந்து வரும் பொழுது டோல்கேட்லேருந்து பஸ்ஸில் வரும்போது பெரம்பலூர் பக்கத்தில் வரும் பொழுது பெரம்பங்கலம் பக்கத்தில் வரும்போது பஸ்ஸு போய் ஒரு புளிய மரத்தில் அடித்து என்னுடைய காலை ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ரொம்ப பெரிய டிஸ்லொகேஷன் ஆகிடுச்சு. அதனால் பிஆர்எஃப் பெரியாஸ்பத்திரியில் காட்டிட்டு இங்கே காட்டினா திரு துறையூரில் காட்டினா இங்கே முடியாதுன்ட்டு பெரியாஸ்பத்திரி போக சொல்லிட்டாங்க. ஐயாட்ட வந்து அழுதேன், நான் காத்துக்கிறேன்ப்பா, நீ ஏன் கவலைப்படுற, நீ இந்த சங்கத்துக்கு அந்த நாளையில் வாழை மரம் கொடுத்த வேணி, உன்னை நான் வாழ வைப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தைகள் இன்னும் இன்றளவும் இன்றளவில் இந்த உயிர் நீங்கிற அளவுக்கும் அந்த நிகழ்வு என்னை விட்டு ஐயா சொன்ன வார்த்தையை மறக்கவே முடியாது. அது ஒரு அற்புதமான நிகழ்வு, ஐயா சொல்லிட்டாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை அன்றிலிருந்து இன்றைய வரையிலும் நான் ஒரே நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். ஆனால் ஐயா எங்களையெல்லாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு டாக்டர் 2-3 மாதம் கழித்து, நீங்கள் நடக்க முடியாது, உங்கள் மணிக்கட்டில் டிஸ்லொகேஷன் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக உடஞ்சி போச்சு, குச்சி இல்லாமல் ஸ்ட்ரெச்சர் இல்லாமல் நீங்கள் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு 48 வயசு அந்த டைமில், இன்னும் 10 வருஷம் எனக்கு சர்வீஸ் இருக்குது. நான் என்ன செய்கிறதுன்னு ஐயாட்ட வந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த பக்கம் ஆப்ரேஷன், அதுக்கு ஒரு 2 லட்சம் வேணும்னு சொன்னார். ஐயாட்ட வந்து கேட்டேன், போதும் பாவம் பண்ணினது, நீ வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. குரு சொன்ன வார்த்தையை நான் அன்றிலிருந்து இன்றைய வரையிலும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுதான் உண்மையை ஒழிய வேறு எந்த மாற்றமும் கிடையாது. அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஐயா சொன்னதை கேட்டுட்டு இந்த அன்னை ஆஸ்பத்திரியில் என்னுடைய தலைமை எழுத்தர் அவருடைய பையன்தான் விஜயகுமார்னு டாக்டர், இங்கே அன்னை ஆஸ்பத்திரி, அவர்கிட்ட போய் நீ கட்டு கட்டிக்க, தினமும் நம்ம ஆட்டோ வர சொல்கிறேன், மீராபாய் வருவான், சின்ன பையனாக இருப்பான். அவர் இருக்கும் பொழுது அவன் தான் கரெக்டாக 5-6 மணி ஆச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துடுவான். வந்து கட்டு கட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தேன். குரு சொன்ன வார்த்தையை கேட்டேன். இன்றைய வரையிலும் நான் நல்லா ரிட்டையர் ஆகி இப்போ 10 வருஷம் ஆச்சு, அற்புதமாக நடந்துகிட்டு இருக்கேன்னா இந்த ஓங்காரக்குடியில் தான் எனக்கு கண்கண்ட தெய்வமே ஒழிய வேறு யாரும் தெய்வம் இல்லைன்றத முருகப்பெருமான் அவர் தான், முக்காலத்தையும் முடர்ந்த முருகப்பெருமான் அரங்க மகாதேசிகர் அவர் தான்றத நான் மனமாற உளமாற நான் நம்புகிறேன்றத இந்த நிகழ்வு மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரொம்ப நன்றிங்க. மாத்திரையில் இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு காலப்போக்கில் நிறையா சொல்கிறேன், அது போல சொல்கிறேன். அதனால் இந்த ஓங்காரக்குடியில் ஆசான அவ்வளோ சாதாரணமாக நண்பர்களை நினைத்து விட வேண்டாம். இவங்க தான் கலியுகத்தை காக்க வந்த கடவுள் அப்படின்றது உண்மை. அவங்க வந்து படுத்திருக்காங்க அப்படின்னு பல மக்கள் கேசுகிறாங்க. அவங்க வந்து உச்சக்கட்டத்தில் சூட்சமமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கவே முடியாது. ஐயா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய சூட்சமும், நம்ம வந்து மகான்களையும் ரிஷிகளையும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. நம்ம மானிட மனிதன், நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம சாதாரண மனிதன் தான். நமக்கெல்லாம் அந்த நிகழ்வு மகான்களை பற்றி யோசிக்கிறதுக்கும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் நமக்கு அணுகளவு கூட நமக்கு யோகிதை கிடையாது. ஆகையினால் இவர் தான் உண்மை குரு, அற்புதமான குரு, சாத் சாத் குரு, அரங்கமகா தேசிகரே உண்மை குரு என்பதை
இந்த உலக மக்களுக்கு இந்த நிகழ்வு மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு இன்னும் வருங்காலங்களில் நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது உங்களுக்கு காலப்போக்கில் சொல்லுன்றதை சொல்லி இதோட நான் இந்த நிகழ்வுகளை முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப அற்புதமான அனுபவங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா இன்னும் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சின்ன நிகழ்வு சொல்லணும்னா, இன்றைக்கு இல்லைம்மா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி மலேசிய அன்பர் வந்திருந்தார். அப்போவெல்லாம் அன்பர்கள்லாம் கம்மியான அன்பர்கள் தான் வருவாங்க. அப்போ ரிஷிகேஷ் போயிட்டு வந்தவர் அங்கே சொல்கிறார், திரு துறையூர் ஓங்காரக்குடியில் அன்னதானம் அற்புதமாக நடக்குதுன்னு ரிஷிகேஷில் சொன்னாங்கன்றத இந்த இடத்துல உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன். அப்படிப்பட்ட அற்புதமான குரு, அன்று முதல் இன்று வரை அந்த அன்னதானத்தை விடாமல் நாங்கள் கூட கேட்டோம், ஐயா ஒரு ஆஸ்பத்திரி கட்டலாம், பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம்லாம் நாங்கள் அன்பர்கள்லாம் கேட்டோம். நாம் அதுக்கு வரலப்பா, வர்றவனுக்கு பசியாற்றி வைப்போம், ஞானத்தை சொல்லுவோம். நம்ம வந்த வேலை ரெண்டே வேலை தான். அதை இன்னே வரையிலும் நம்ம குரு அற்புதமாக விடாமல் செய்திருக்காருன்றத ஆணித்தரமாக சொல்லுவோம் நாங்கள். அதை விட வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். அதுதான் உண்மை. அது விடாத நடந்துக்கிட்டு இருக்குது. அது மாத்திரம் இல்லை, வருங்காலத்தில் அற்புதமான அன்பர்கள் வருவாங்க. இந்த இடமெல்லாம் கோபுரம் ஆகும், நீ பார்ப்பேன்னு இந்த ஆன்மாவை சொன்னார். இந்த ஆன்மா பார்த்துக்கிட்டு இருக்கு, அதுதான் உண்மை. இந்த ஆன்மா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கு, ஐயா சொன்னதை இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லை, அன்பர்கள் நிறையா வருவாங்க. நீங்கள்லாம் மூத்த அன்பர்கள்லாம் அவங்கள ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி பழகிக்கிட்டு ஏறக்குறைய இருந்தாலும் நீங்கள் அவங்களையெல்லாம் நீங்கள் அனுசரித்து இருக்கணுன்றத அன்னைக்கே எங்கள்கிட்ட எல்லாம் வாக்குமூலம் வாங்கிக்கிட்டாங்க. அதனால் நாங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஓங்காரக்குடிலுக்கு நன்மை செய்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் முன்னணியில் நிற்பவே ஒழிய வேறு எந்த இதையும் நாங்கள் எந்த அன்பர்கள் யார் தவறு செஞ்சாலும் மனிதன்னா தவறு செய்ய தான் செய்வாங்க, மகான்களுக்கு அது கிடையாது, மனிதன் தவறு செய்வான். ஆகையினால் நாங்கள்லாம் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இந்த நிமிஷம் வரையிலும் எல்லாரையும் ஒரு தாய் பிள்ளைகளாக நாங்கள் நினச்சி இருந்துகிட்டு இருக்கோன்றதையும் இந்த தருணத்தில் சொல்லிக்கலாம். சரிங்க, எவ்வளோ நேரம் இந்த அனுபவம் அற்புதமான அனுபவங்கள்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்க டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி.